தேமுதிக உண்மை தொண்டரின் நாக்கை பிடுங்கும் நறுக்கடிதம். சென்னை மணலி தேமுதிக நிர்வாகி விஜய் பவுல் ராஜா விஜயகாந்துக்கு பரபரப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. கூடவே ராஜினாமா கடிதம் ஒன்றையும் அதில் இணைச்சிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களின் திரைப்பட நடிப்பை உண்மையான நம்பி ஏமாந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருவன். உங்களின் கொள்கையை நல்லதுன்னு நம்பி கடந்த 1999 ரசிகர் மன்றம் தொடங்கி உங்களுக்கோட பயணிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனை அடையிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அரசியலில் பிழைக்க வரல, உழைக்கத்தான் வந்தேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, நேற்று உங்களின் உழைப்பை பார்த்தபோது நீங்களும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத நிரூபித்துட்டீங்களே. ஒரே நேரத்தில் அதிமுக திமுக கட்சிகளோட பேசி லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பையும் ரத்தத்தையும் நல்ல விலைக்கு விற்க முயற்சித்திருக்கிறீங்க. தொண்டர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு இரவே நான் பிரார்த்தனை செய்ததற்கு நீங்கள் நல்ல கைமாறு செஞ்சுருக்கிறீங்க. பொது வாழ்வில் தொண்டனின் நலம் தமிழகத்தின் நலன் முன்னெடுத்து செல்லணும். உங்களின் பொது வாழ்வு பதவி ஆசை என்ற நிலையில தான் இருக்குது. இனியாவது உங்களை நம்பியவர்களை அடகு வச்சு தேர்தல் கூட்டணி பேசாதீங்க. அதுதான் நீங்கள் தமிழகத்துக்கு செய்கிற நன்மையும் கூட. உங்களிடம் கேள்வி கேட்க உரிமை உண்டு அப்படிங்கிறதுனால கேட்குறேன். அதிமுகவில் தேர்தல் பொறுப்பு குழு தலைவர் மாஃபா பாண்டியராஜன் இருந்தால் உங்களின் நிலை என்ன? திமுகவில் தேர்தல் பொறுப்பு குழு தலைவராக ஈரோடு சந்திரகுமார் மற்றும் பிஹெச் சேகர் இருந்திருந்தால் நீங்கள் தேர்தல் கூட்டணி குறித்து பேசியிருப்பீங்களா? உங்களின் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இனியும் உங்களின் நடிப்பை நம்பி ஏமாற தயாராக இல்லாததால் தேமுதிகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவியையும் ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் நிறைவு செஞ்சிருக்காரு. அதிமுக திமுகவுடன் கூட்டணி பேச்சு தொடர்பாக தேமுதிக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுது. மேலும் பல நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலக இருப்பதாகவும் தேமுதிக வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஆக தேமுதிக உண்மை தொண்டன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார் அப்படின்னு விஜயகாந்த் காதுக்கு போகும்போது ரொம்ப அப்செட் ஆகியும் இருப்பார். அதே நேரத்தில் தேமுதிக இரண்டு கட்சிகளோட ஏதாவது ஒரு கட்சிக்கிட்ட தான் கூட்டணி வச்சுக்கணுங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு நேரத்தில் இது போன்ற அலைக்கழித்தல்கள்லாம் கட்சியினருக்கு பெருத்த ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு.